வளர்த்துற பொருள் பண்ணையில் தான் இருக்குங்க. அங்கே போய் வாங்க. ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுறதே ப்ரீட் செலெக்ஷன், அதில் தப்பு பண்ணக்கூடாது. எங்கள் அப்சிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 100 மாடு அப்படிலாம் வச்சுருந்தாங்க, எங்கள் தாத்தாடா அப்படி வச்சுருந்தேன். அது வந்து பிளட்லேயே வந்துருச்சு கொஞ்சம் எல்லாம். எங்கள் ஃபேமிலி எல்லாமே எல்லாம் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஸோ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அந்த தோட்டத்தில் ஆடு மாடு. இப்போ நமக்கு நல்ல குப்பை கிடச்சிது, ஆடு ஹைஜீனிக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வருஷம் ஒருக்கா கூட குளிக்கிறது இல்லை, அது அழுக்கே ஆகாது. என்னோட கணக்கு பிரகாரம் ஒரு ஆட்டுக்கு 1000 ரூபா மினிமம் ஒரு வருஷத்தில் 1000 ரூபாய்ங்கிறது மினிமம், மேக்ஸிமம் 2000 ரூபா வரைஞ்ச மாதிரி. உடல் புழு வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா ரொட்டேஷனில் கொடுக்கணும், ஒரே மருந்தை கொடுக்கக்கூடாது, மருந்தை மாற்றணும். ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சோடனே வில்லேஜ் மீட் ஷாப் கிராமத்து கறிக்கடை அப்படின்ட்டு நம்மளே ஆரம்பிக்கலான்ட்டு கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் பிரேக் ஈவன், அது வந்து கம்பல்சரி. அந்த 3 வருஷத்தில் வருமா வராதா எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 3 வருஷம். இப்போ 3வது வருஷம், அடுத்த வருஷம் 50 க்ரோஸ் போகலான்னு வச்சுருக்காங்க. பசுமையோட நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்க ஓடத்துறை அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம். இங்கே உள்ள நாவலடி கோட் ஃபார்ம் தான் விசிட் பண்ணியிருக்கோம். இங்கே 200க்கு மேற்பட்ட ஆடுகளை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னென்ன ப்ரீட்ஸ் வளர்க்குறாங்க, எப்படி வளர்க்குறாங்க, இதை வேல்யூ ஆடரும் பண்ணுறாங்க, அதை எப்படி பண்ணுறாங்க, அதுலேருந்து எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க, இந்த ஆடு விற்பனையில் வந்து எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குது, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த ஆடு வளர்ப்பு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இந்த ஆடு வளர்ப்புக்குள்ளே வந்தீங்க? என் பேர் செல்வராஜுங்க, நான் சிவில் இன்ஜினியரு. நான் வந்து இந்த கோட் ஃபார்ம் வந்து ஒரு 14-15 இயர்ஸாக பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஆடு ட்ரை பண்ணோம், நம்ம நாட்டாடு மற்ற எல்லா ஆடும் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு வந்து இந்த போயர் மேல் தலச்சேரி ஃபிமேல தான் செட் ஆச்சு. ரெண்டு ப்ரீட் மட்டும் ஃபைனலைஸ் பண்ணி, அது ஃபைனலைஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அதுதான் இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸாக வந்து நிறைய ப்ரீட்ஸ் வளர்த்தோம், அப்புறம் வந்து தலச்சேரி ஃபிமேல் போயர் மேல் வந்து ஃபைனலைஸ் பண்ண சொன்னீங்க. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் என்னென்ன ப்ரீட்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்க, அதில் என்னென்ன எரர்லாம் வந்து? சிரோஹி ட்ரை பண்ணுங்க, நாட்டாடு ட்ரை பண்ணோம், கர்நாடகாவிலேருந்து ஒரு ப்ரீடு, எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேருந்தும் கேரளாவிலேருந்து தலச்சேரி, இதில் ட்ரை பண்ணதில் கேரளா தலச்சேரியும் போயர். நமக்கு போயர் ஃபிமேல் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது கிடைக்காது, கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால் ஸோ போயர் மேல் தலச்சேரி ஃபிமேல். மற்ற ப்ரீடில் என்ன ப்ராப்ளம் இருந்தது? இப்போ சிரோகின்னு எடுத்திங்கன்னா அது லாங் டியூரேஷனுங்க, 2 வருஷத்துக்கு வருஷம் ஒருக்கா தான் அந்த ப்ரீடுக்கே வரும், ஹீட்டுக்கே வரும். இதை எடுத்திங்கன்னா 3 வருஷத்துக்கு 3 ஈத்து போட்டுரும். தலச்சேரி போயர் வந்து 2 வருஷத்தில் 3 ஈத்து போட்டுரும். சிரோகில் அப்படி இல்லை, வருஷம் 1 ஈத்து. மற்றெல்லாம் சொல்லுவாங்க, சேலம் கருப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க. சேலம் கருப்பு எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இந்த பண்ணையில் வச்சு வளர்த்துறப்ப நம்ம நாட்டாடுகளோட அதனோட ஹெரிடிட்டி வேறு, அது ஓடி ஓடி அலைஞ்சதுங்க. இதெல்லாம் வந்து மேய்ச்சல் முறைக்கு தான் அது செட் ஆகும், அது வந்து இங்கே செட் ஆகலை எங்களுக்கு. சார், மேய்ச்சல் முறை இருக்குது, கொட்டில் முறை இருக்குது. நீங்கள் கொட்டில் முறை ஆரம்பத்துலேருந்து கொட்டில் முறை தான் பண்ணுறீங்களா, ஏன் இதை சூஸ் பண்ணிக்கிது? மேய்ச்சல் முறைனா உங்களுக்கு வாஸ்ட் ஏரியா வேணும், எதை வேணாலும் சாப்பிடு, கடைசிக்கு பட்டையை கூட சார்ந்துக்கலாம். இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா இங்கே மரம்லாம் வச்சுருக்கோம், சிமெண்டில் கட்டி வச்சுருக்கோம். இந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு சிமெண்டில் பிளாக் கட்டி வச்சுருக்கோம், இல்லாட்டி அது அரசு மரம் இருக்குது, அரசு மரத்து பட்டையவே ஒழிக்கும். இதனோட ஹேபிட் அப்படி, செம்மறியாடுனா அப்படி பண்ணாது, அது வேணால் எவ்வளோ வேணாலும் மேய்ச்சலில் வளர்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம கொட்டிலில் வளர்த்துறதுனா என்னென்னா, நம்மளெல்லாம் தென்னந்தோப்புனால தென்னந்தோப்புல இன்டர் கிராப் பண்ணுவோம். இன்டர் கிராப்னால் மசால் பில்லுங்க, OFS 29, பட்டுப்பூச்சி தலை இது சொல்லுவோம், மல்பெரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி போடலாம். நீங்கள் எவ்வளோ ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் வந்து இது 5 ஏக்கரில் நாட்டு பண்ணிக்கு உண்டான இன்டர் கிராப் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த வேலி மசால், வேலி மசாலுங்க, OFS 29, CO5, CO4ங்க, மசால் பில்லுங்க, அந்த பில்லுகளை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி போடுறோம். அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, சில டைம் சோளத்தட்டு வரத்தட்டும் போடுவோம், கொஞ்சம் டிமாண்ட், இந்த பனிக்காலத்தில் வளராதுங்க புல், அப்போ சோளத்தட்டு வச்சுருக்கோம், அதை அரைச்சி போடுவோம். நீங்கள் வந்து எப்படி சார், குட்டிகளை வாங்கி அதை ப்ரீட் பண்ணி இது பண்ணுறீங்களா, இல்லை வந்து வெறும் கெடா வாங்கி அது வளர்க்குறது அது மாதிரி? இல்லை இல்லை, எல்லா மெத்தடுமே பண்ணுறோம். சம்டைம் குட்டிகள் சீப்பாக, அது வந்து சீசனை பொறுத்து தான், இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு இதே கிடையாது. சில டைம் நல்ல குட்டியெல்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடச்சுன்னா வாங்கி விட்டு அதையும் வளர்த்துவோம். தாயாடுகள் இருக்குது, அதை வச்சு ப்ரீட் பண்ணுறோம். ரெண்டு வகையாகவும் பண்ணணும், நம்ம இது தான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் இல்லை.
சூழ்நிலைக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். சார் இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, ஒரு ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணுமே, ஒரு ஆட்டு பண்ண வச்சா நிறைய சம்பாதிச்சிடலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அதை பண்ணவும் செய்கிறாங்க. பட் எல்லாராலையும் இதை பண்ண முடியாது, சில சவால்களும் இருக்குது, சில பேர் அதுக்குள்ளே வந்து ஃபெயிலியர் ஆகவும் செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 15 வருஷமாக நீங்கள் வந்து ஆட்டு பண்ணையில் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதில் உள்ள சவால்கள்லாம் என்ன, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி? சவால்கள்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ்ங்க, அந்த வேக்சின்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா போடுற வேக்சினும் இருக்குது, 6 மாதத்துக்கு ஒருக்கா போகிற வேக்சினும் இருக்குது. இந்த வேக்சின்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிபிஆர் போடணுங்க, எஃப்எம்டி போடணும். குடல் புழு நீக்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குடல் புழு வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா ரொட்டேஷனில் கொடுக்கணும், ஒரே மருந்தை கொடுக்கக்கூடாது, மருந்தை மாற்றணும். 3 மாதத்துக்கு ஒருக்கா மருந்து மாற்றணும். அது பக்கத்தில் டாக்டர்கள் கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஒரு 2-3 வருஷம் ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்தெந்த மருந்தை எப்படி கொடுக்கணும். குடல் புழு நீக்க முக்கியம், குட்டிகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அதனால தான் பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதை கம்மி பண்ணுறது, கூட்டுறது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த இதுக்கு வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். நிறையா பண்ணையும் இந்த 3 வருஷத்துக்குள்ளே மூடுறது தான் அதிகமாக இருக்குது. ஒரு 3-4 வருஷம் ஆகிறப்ப தான் எப்படி நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி கம்மி பண்ணுறது, எந்தெந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு அது தெரியும். அப்போ 3 இயர்ஸ்ன்றது ஒரு டெஸ்டிங் பீரியட் தான். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் பிரேக் ஈவன், அது வந்து கம்பல்சரிங்க. அந்த 3 வருஷத்தில் வருமா வராதா எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 3 வருஷம். என்ன தான் நான் பேட்டியில் சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க போய் மறுபடியும் மாற்றி தான் பண்ணுவாங்க. பண்ணி அனுபவப்பட்டு ஒவ்வொன்றா வர்றத 3 வருஷம் ஆகும். இந்த 3 வருஷத்தில் ஏன்னா நான் இந்த 15 வருஷமாக பார்த்துட்டேன். 3 வருஷம் நானும் அதுதான் பண்ணேன், நானும் அந்த தப்பு தான் பண்ணேன். 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஒவ்வொன்றா புரிஞ்சுது. என்னென்ன தவறுகள்லாம் சார் பண்ணக்கூடாது? இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வேக்சின் போடணும்னு சொன்னீங்க, தவறுகள் வந்து ப்ரீடு செலெக்ஷன்லேயே தவறு பண்ணக்கூடாது. 90% அதுலேயே தப்பு பண்ணிடுவாங்க. ஏன்னா சீப்பாக கிடைக்குது, சந்தையில் போய் வாங்குறது மெயினாக அதெல்லாம் இருக்குது. பண்ணையில் தெரிஞ்ச பண்ணையில் சொல்லி வச்சு வாங்கணும். சந்தையில் வாங்கினா நல்ல பொருள் சந்தைக்கு வராது, கறிக்கு வர்றத சந்தைக்கு வராது. வளர்த்துற பொருள் பண்ணையில் தான் இருக்குங்க, அங்கே போய் வாங்கணும். ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுறதே ப்ரீட் செலெக்ஷன், அதில் தப்பு பண்ணக்கூடாது. அப்புறம் வந்ததுலேருந்து கரெக்டாக வேக்சின் போடுறது, தீனி கரெக்டாக கொடுக்குறதுங்க. ஆளுகள் லேபர் வந்து பெரிய சவாலுங்க, பெரிய சேலஞ்சு. அதனால் லேபரே இல்லைனாலும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்தளவுக்கு நம்ம இறங்கி பண்ணணுங்க. இறங்கி பண்ணலைன்னா நம்ம வெளியூர்ல இருந்துட்டு வெளி பிஸ்னஸ் பண்ணிட்டு இதையும் பண்ணோன்னா ஒரு ஆளுக்கு 2 ஆள் வைக்கணும், அந்த செலவு வரும். அவங்க கரெக்டாக பார்க்க மாட்டாங்க, என்ன 3 ஆள் போட்டாலும் பார்க்க மாட்டாங்க. நம்மளோட நேரடி கண்காணிப்பு நம்ம பண்ணையில் டெய்லி 3 மணி நேரம் நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணணும். சார் அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கதா சொன்னீங்க, அதாவது நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் பேசிக்காக, அப்புறம் நீங்கள் ஸ்டூடியோ வச்சுருக்கதா சொன்னீங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஏன் ஆட்டு பண்ணை வைக்கணுன்ற ஒரு தாட் உங்களுக்கு? ஏன்னா வீட்டில் வந்து படிச்சுட்டு நீ வந்து இன்ஜினியர் ஆகும், டாக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு படித்து இன்ஜினியர் ஆன ஒருத்தர் நீங்கள் வந்து திரும்பி ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு இருக்கல, நீங்கள் அதை விட்டுட்டு வரல, அதையும் பண்ணணும்னு நினச்சி ஏன் பண்ணீங்க அப்படின்னு? அது வந்து பிளட்லேயே வந்துருச்சுங்க கொஞ்சம். எல்லாம் எங்கள் ஃபேமிலி எல்லாமே எல்லாம் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஸோ சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அந்த தோட்டத்தில் ஆடு மாடு, எங்கள் அப்சிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 100 மாடு அப்படிலாம் வச்சுருந்தாங்க, எங்கள் தாத்தாலாம் அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட்னால அப்படியே வந்துட்டோம். அதுதான் வேறு எதுவும் நீங்கள் இதை வச்சு தொழில் தொடங்கணும் அப்படிலாம் ஒரு ஐடியா இல்லை, ஆரம்பத்தில் எந்த ஐடியாவுமே இல்லை. இது வந்து அனிமல் வளர்த்தணும் நம்ம, அது ஒன்றை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. அதே இப்போ அப்படி இப்படியே மாறி பிஸ்னஸாக வந்துருச்சு. ஆரம்பத்தில் எத்தனை ஆடுகள்லேருந்து ஆரம்பிச்சிங்க? முதல்ல ஒரு 25ங்க, அப்புறம் ஒரு 50, அப்புறம் அப்படி எப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 200-300 வரலும் போச்சுங்க. இந்த 25ன்றது எவ்வளோ காலம்? 25 வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது? எங்களுக்கு தான் பரம்பரையாக தெரியுமே இந்த ஆடு மாடை பற்றி. இந்த தீனியை கொண்டு வர்றது, செட் ரெடி பண்ணுறது, இதுக்கு தான் டைம் வந்து. ஆடு வளர்த்துறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன் புதுசாக வர்றவங்களுக்கு அந்த 3 வருஷம் சொல்கிறேன்னா, அவங்க அதை கற்றுக்கிட்டு வர்றதுனால அந்த 3 இயர்ஸ் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை, டக்கு டக்குன்னு நாங்கள் வந்துட்டு ஒரு 6 மாதத்துலேயே ரீச் பண்ணிட்டோம். இந்த தீனி ரெடி பண்ணுறது, ஷெட் ரெடி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் லேட் பண்ணோம். அதான் இப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு பண்ணிட்டா சொல்லிட்டீங்க சார். அப்புறம் தீவனம் பயிரிடுறது அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் கேட்க தோணுது. இப்போ சில பேர் வந்து லீஸுக்கு எடுத்து கோட் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. லீஸ் லேண்டு முதல்ல நம்மகிட்ட இருக்காது, 2 வருஷம் கழிச்சு மாற்றினா மாற்ற முடியாது. 2வது தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது. லீஸ் லேண்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, சப்போஸ் ஒரு கிணத்துல தண்ணி போயிருச்சுன்னா, போரில் தண்ணி போயிருச்சுன்னா
நீங்கள் ஓனர்கிட்ட தான் போகணும், நீங்கள் செலவு பண்ண முடியாது. நீங்கள் எப்படி செலவு பண்ணுவீங்க அடுத்தவங்க தோட்டத்துக்கு? நீங்கள் வந்து அவனை போய் போர் போட்டு கொடுக்கணும், நாங்கள் கொடுக்க மாட்டேன், இருந்தால் பண்ணிட்டுருவான். நீங்கள் ஆடை வளர்த்து 200 ஆடை வச்சுருப்பீங்க, தீனியெல்லாம் போட்டு வந்திருப்பீங்க, தண்ணி இல்லாமல் போயிடும், என்ன பண்ணுவீங்க? இதே நம்ம சொந்த தோட்டம்னா நம்ம காணி பண்ணுவோம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவோம், கிணறு வெட்டுவோம், போர் போடுவோம், என்ன வேணாலும் பண்ணுவோம், அது நமக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ப்ராப்பர்ட்டின்னு பண்ணுவோம். அடுத்தவங்க எதுக்கு உங்களுக்கு பண்ணி தர்றாங்க? எனக்கு வருஷம் இவ்வளோ லீஸ் அமௌண்ட் கொடு, முடிஞ்சால் பண்ணு, இல்லாட்டி காலி பண்ணுமா, ஃபெயிலியர் ஆகிடும். அதனால தான் வேண்டாம். இந்த கொட்டில் முறை அப்படின்னு வரும்போது இந்த கொட்டகைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாக்டிஸில் வந்து கொட்டகை போடுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி இந்த புழுக்கையெல்லாம் வந்து கீழே விழுகிற மாதிரி, கழிவுகள்லாம் கீழே விழுகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கொட்டில் அமைப்பை பற்றி சொல்லுங்கள். கொட்டில் எதுக்குன்னா, மெயினாக இந்த கொட்டில் போகிறதுல என்ன பிரச்சனைங்கன்னா, புழுக்க கீழே விழுந்துடும், யூரின் கீழே போயிடும், ரெண்டு மிக்ஸ் ஆகும். இந்த உரத்துக்கு ஈடு என எதுவும் கிடையாது. இந்த உரத்துக்கு, இது இயற்கை உரம், இதுக்கு வந்து ஈடு என எதுவும் கிடையாது. இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் இதை பற்றி. ஆட்டு குப்பை, ஆட்டு புழுக்கையே பெஸ்ட்டு, அதில் யூரின் வந்து கலந்து வர்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொன்று, இப்போ இந்த இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டதுனால மேலே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கு இல்லையா? அது ரெண்டாவதுங்க. ரெண்டாவது, குப்பை நமக்கு நல்ல குப்பை கிடச்சிருது, ஆடு ஹைஜீனிக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் ஆடு. இதெல்லாம் நாங்கள் வருஷம் ஒருக்கா கூட குளிக்கிறது இல்லை, அது அழுக்கே ஆகாது, எல்லாமே சுத்தமாக இருக்கும், உங்களுக்கு சுத்தமாக இருக்கும், அதுதான் எங்களுக்கு மெயினுங்க. ஆக்சுவலாக இது என்ன ப்ரீடு சார், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு சார்? இது தான் போயருங்கிறது. இது வந்து போயருங்க, இது வந்து போயர் தலைச்சேரி மிக்ஸு. இது ஆமாம், இந்த பியூர் ஒயிட்டாக இருக்கிறது தலைச்சேரி, போயர் கடாய் தலைச்சேரி, அதுதான் நான் சொன்னது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிறகு அந்த மாதிரி கலந்து தான் வரும். ஸோ அதனால் அது போயர்ன்றது எங்கிருந்து நீங்கள் வாங்க? சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரீடுங்க. அது ஃபர்ஸ்ட் நாங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து நிம்கர்ன்ட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து, அது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து அப்படியே அதுலேருந்து டவுன். லோக்கலில் கிடைக்கிறது இங்கே கிடைக்கும். ஏன் சார் பர்டிகுலராக இந்த ப்ரீட் சூஸ் பண்ணுறது? போயர் வந்துங்க டிசீஸ் வராதுங்க, நல்ல வெயிட் வரும், 100 கிலோ வரலும் வளரும். 100 கிலோ வரும், 100 கிலோ வரும். எவ்வளோ காலம் எடுத்துக்கும் சார்? 100 கிலோ உங்களுக்கு 8-10 மாதத்தில் வந்துடும். நீ ஃபீட் பண்ணிங்கன்னா 1 வருஷத்தில் 100 கிலோவில் ரீச் பண்ணும். நம்ம ஃபீடிங்கில் இருக்குது, இதில் வந்து மெயினாக நம்மளோட கவனிப்பில் தான் இருக்குது. அப்புறம் வந்துங்க 1 வருஷத்துலலாம் நல்ல பெரிய கடாய் ஆயிருங்க. ஆனால் நல்ல தீனி கொடுக்கணும், நல்லா பராமரிப்பு இருக்கணும். ஜெனட்டிக்ஸ், பிளட் லைன் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த பிளட் லைன் வந்து ரொம்ப முக்கியம். அதை அப்புறம் நம்மளோட கவனிப்பு, அது எல்லாமே இருந்ததுன்னா தாராளமாக ரீச் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபீடு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இந்த ரகத்துக்கு வந்து எப்படி ஃபீட் பண்ணணும் சார்? எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை, அது ஒரு நாளைக்கு எத்தனை திரும்ப ஃபீட் பண்ணுவீங்க? அது காலையில் ஒருக்கா தீனிங்க, மதியம் தண்ணி, மறுபடியும் 4 மணிக்கு ஒருக்கா தீனி கொடுப்போம், மறுபடியும் ஈவினிங் ஒருக்கா தண்ணி கொடுத்துருவோம். 2 தடவை ஃபுல்லாக எவ்வளோ இதனால சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துருவோம். இல்லை அது அளந்து பார்த்து அது மாதிரி கொடுக்குறதா? அது மாதிரி இருக்கா? அது ரேஷியோ இருக்குங்க, அளந்து இருக்குங்க. எங்களுக்கெல்லாம் எங்கள் ஆளுகளை எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இது தெரிஞ்சிடும். இப்போ இத்தனை ஆர்டர் இருக்கு, இவ்வளோ தீனி வெட்டணும், இவ்வளோ வரணும், அவங்க கலந்து கொடுத்துருவாங்க. இப்போ இதில் வேல்யூ ஆடர் இப்போ தான் ரீசெண்டாக ஆரம்பிச்சதா சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை வந்து சேல்ஸ் தான் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆடு வாங்கி விற்கிறதுல நீங்கள் தோராயமாக 1 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ லாபம் எடுத்தீங்க, எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்க. என்னோட கணக்கு பிரகாரம் ஒரு ஆட்டுக்கு 1000 ரூபா மினிமம் சம்பாதிக்கலாம். ஒரு ஆட்டுக்கு 1000 ரூபானா எவ்வளோ மாதத்தில் சார்? ஒரு வருஷத்தில் 1000 ரூபாய்ங்கிறது மினிமம், மேக்ஸிமம் 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இதுக்குள்ளே நிறைய செலவுகள்லாம், பிரச்சனைகள் இருக்குன்னா, அது எத்தனை குட்டி போடுது, எத்தனை நாளில் குட்டி போடுது, இந்த கால்குலேஷன்லாம் இருக்கு. இதனால தான் நான் சொல்கிறது பிளட் லைன் ரொம்ப முக்கியம், நம்மளோட மெயின்டெனன்ஸ் முக்கியம். இது எல்லாமே கால்குலேட் ஆனால் மினிமம் 1000, மேக்ஸிமம் 2000 ரூபா வரும். இப்போ தோராயமாக வந்து அதை நீங்கள் ஒரு 200 ஆடு வச்சுருப்பீங்கன்னா எவ்வளோ நீங்கள் லாபமா? 200 ஆடுன்னா உங்களுக்கு தான் மினிமம் ஒரு ஆட்டுக்கு 1000 ரூபா, 200 ஆடுக்கு 2 லட்சம் வரும். 2 லட்சம் வரும், அதுதான் நியாயமானது. இப்போ நீங்கள் வந்து 2 லட்சம் ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க, இப்போ வேல்யூ ஆடருக்கு மாறி இருக்கதா சொல்லியிருக்கீங்க. அதே வந்து 100-200 ஆடு அப்படின்னு வச்சுட்டு இப்போ வேல்யூ ஆடருக்கு மாறி இருக்கும்போது அதோட ப்ராஃபிட் எப்படி சார் மாறி? என்ன வேல்யூ ஆடர் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்க. அது என்னென்னா, இந்த ஆட்டு பண்ணையில் நம்ம ஆடு குட்டி விற்றுக்கிட்டு இருந்தோம், உரம் கிடைக்குது அது தனி. என்னங்க உரம் வந்து நம்ம தோட்டத்துக்கு போகுது, அது தனி கணக்கு, அது வந்து வருமானத்துக்குள்ளேயே கொண்டு வரல. ஆடு வேல்யூ ஆடர் எதுக்காண்டி போனோம்னா, நம்ம விற்கிறப்ப அவங்க பாதி ரேட்டுக்கு தான் கேட்குறாங்க. இதே பொதுமக்களுக்கு போய் சேர்றப்ப அது டபுள் ரேட்டாக போகுது. இதில் ரெண்டு இடைத்தரகர்கள், ரெண்டு இடையில மீடியேட்டருக்கு அந்த பணம் பிரிஞ்சிருது. அதுபோக மக்களுக்கும் வந்து போகிறப்ப விலை அதிகமாக போகுது. ஸோ நம்மளே இதை பண்ணால் என்ன, ஆக்சுவலாக ஆட்டு பண்ண ப்ராஜெக்ட் போடுறப்பவே அது இன்க்ளூடடாக தான் இருந்தது, ஆனால் எங்களால் சரியாக பண்ண முடியல, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த கொரோனாவில் ஒரு நல்ல டைம் கிடச்சிது,
ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சோடனே வில்லேஜ் மீட் ஷாப் கிராமத்து கறிக்கடை அப்படின்ட்டு நம்மளே ஆரம்பிக்கலான்ட்டு கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு காலப்பட்டியில் ஒரு பிரான்ச் போட்டாங்க. இப்போ இங்கே நீங்கள் கோபியில் வந்து இப்போ பண்ண வச்சுட்டு ஏன் சார் கோயம்புத்தூரில்? கரெக்டான கேள்விங்க. ஏன் கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம்னா, இப்போ கோபியில் விட கோயம்புத்தூரில் கிலோவுக்கு 150-200 அதிகங்க எங்களுக்கு ரேட்டு. இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஒன்று தான். ரெண்டாவது, நான் எங்களோட ஃபஸ்ட்டு எங்களோட ப்ராஜெக்டே வந்து ஆன்லைன் தான். வீடு வீடு கோயம்புத்தூரில் இந்த கிராமத்து கறியை கொண்டு போய் சேர்த்தணும். வீடு வீடுக்கு நம்ம அந்த கறி வந்து கொடுக்கணும். பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெருமைக்கு சொல்ல, இந்தியாவிலே எங்களுக்கு பேக்கிங் இருக்காது. ஃப்ரெஷ் கட் யாரும் கொடுக்கறதில்ல. எல்லாமே பெரிய பெரிய கம்பெனியை தான் பண்ணுறாங்க. எல்லாமே ஃப்ரோசன் சில்டு கூட ஆகிறவரில் ஃப்ரோசன் தான் கொடுக்குறாங்க. ஒரு மணி நேரத்தில் வரும் கறி, ஆனால் உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் தான் வரும். எங்களுக்கு அப்படி கிடையாது. ஆர்டர் விழுந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராசஸே ஆரம்பிப்போம். 15 மினிட்ஸ் எங்கள் ப்ராசஸ்ஸு, 15 மினிட்ஸ் பேக்கிங், 1/2 hour டெலிவரி. ஆல் ஓவர் கோயம்புத்தூர் இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ரெண்டாவது வந்து சரவணம்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம். மூணாவது லக்ஷ்மி ஹில்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். லக்ஷ்மி ஹில்ஸுங்கிறது வந்து பாப்பநாயக்கம் பாளையம், எங்களுக்கு அது வந்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. அங்கே இருந்தோம்னா எங்களுக்கு ஆல் கோயம்புத்தூர் 1 hour எங்களால் டெலிவரி கொடுக்க முடியும். கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களோட மீட் ஷாப்புக்கு உங்கள் பண்ணையிலிருந்து மட்டும்தான் ஆடுகள் போதா, எப்படி சார் இது? ஃபஸ்ட்டு கடைக்கும் எங்கள் பண்ணையில் இருக்கிறத சரியாக இருந்தது. ஒரு 1 year எங்கள் பண்ணையில் இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணோம். அப்படி தான் போயிட்டுருந்தது. அப்புறம் வந்து அங்கே பிஸ்னஸ் நல்லா பிஸியாக போகப்போ அடுத்த கடையை ஆரம்பித்தோம். அதுக்கடுத்த கடையை ஆரம்பித்தோம். மூணு கடைங்கிறப்ப எங்களால் பண்ணையிலிருந்து போக முடில. அப்புறம் இந்த மழைக்கால பணியாளத்தில் நாங்கள் ஸ்டாக்கை கம்மி பண்ணுறோம். இந்த டைம் எங்களால் மேனேஜ் பண்ண முடில. ஸோ வந்து நாங்கள் வந்து கர்நாடகா இருந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஆர்டர் வருது. அதை எங்கள் பண்ணையிலேயே வச்சு 1 வாரம் 10 நாள் மேனேஜ் பண்ணிக்குவோம். இங்கேருந்து நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் ஷாப்புக்கு. அடுத்தடுத்து இப்போ ஆன்லைனாக ஆரம்பித்து பிஸியாக போகுது. நீங்களே ஆடு வளர்த்து அதை வந்து ஒரு பியூராக வச்சுருந்து அதை வந்து மீட் ஷாப் கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் வெளிலிருந்து வாங்கும்போது அதை எப்படி சார் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணுவீங்க? அதுதான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுதான் 10-15 வருஷம் அனுபவம். எங்கனால எங்கள் பண்ணையிலிருந்து எந்த குவாலிட்டியில் எடுக்க முடியுமோ அதே குவாலிட்டியில் வாங்க முடியும். அதிகமான எண்ணிக்கையில் கூட வாங்க முடியும். ஏன்னா எங்கள் பண்ணையில் உருவாக்க முடியாது அதிகமான எண்ணிக்கையில். ஆனால் வாங்குறப்ப எங்களுக்கு வாஸ்ட் ஏரியாங்க. ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா ஃபுல்லாக இருந்து வாங்குறேன் நாங்கள். ஃபஸ்ட் குவாலிட்டி 10 months கோட்ஸ். 10 months இருக்கிற கோட்ஸ் தான் நாங்கள் கடைக்கு வாங்குகிறோம். இங்கே நீங்கள் வளர்க்குறது வந்து போயர் மேலே தலைச்சேர் ஃபீமேல் இதுதான் வளர்க்குறது கரெக்டாக இருக்கும். ஏன் இது மீட்டுக்கும் இது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை நீங்கள் உங்கள் கறி கடைக்கு வாங்குறதுமே வந்து அந்த ப்ரீட் தானா, இல்லை வேறு வேறு ப்ரீட்? 100% மேட்ச் ஆகாதுங்க. ஒரு 10-20% டிஃப்ரென்ஸ் இருக்கும் கறி டேஸ்ட்டில், இந்த சாஃப்ட்னஸ் இதுலாம். ஏன் இது எப்படி இருக்கும்? இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பண்ணையிலேயே நல்லாயிருக்கும். பண்ணையிலேயே இருக்கனால இது பிரியாணிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அலைஞ்சு மேய்ஞ்சு திரிஞ்சு வர்ற ஆடுகள்லாம் ஓடி ஓடுக்குனால நல்லா இறுகி இருக்கும். அது குழம்புக்கு வறுவலுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கும். 3 வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆடுகள் வந்து வீட்டுக்கு போகுது? ஒரு இல்லை ஒரு தோராயமாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிலோ வந்து சப்ளை பண்ணுறீங்க? ஆவரேஜாக 1st year 10 crore டர்ன்ஓவர் பண்ணுங்க. ஓ, ஃபர்ஸ்ட் இயருங்க. இப்போ 3rd year அடுத்த வருஷம் 50 crore போடலான்னு ஒரு பிளான் இருக்கு. அதுதான் எங்களோட பிளான். 50 crore வந்துருச்சுக்கலாம். 50 crore டர்ன்ஓவர். எத்தனை பிரான்ச்சஸ் சார்? 3 பிரான்ச் இருக்குங்க எங்களுக்கு. இப்போ பிரான்ச் கணக்கை விட ஆன்லைன் ஆப் வந்ததுனால ஃபுல் கோயம்புத்தூர். இப்போ பிரான்ச்சஸ் பிரச்சனை இல்லை. இப்போ பிரான்ச்சே எங்களுக்கு கணக்கு இல்லை. எங்களுக்கு கோயம்புத்தூர் ஒரு இடத்துல இருந்தால் கூட போதும், எல்லாமே பண்ணி.